கல்லூரியில் பயின்ற மாணவிகளை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கல்லூரி தாளாளர், அதற்கு உடந்தையாக இருந்த பெண் விடுதி காப்பாளர், 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இருவருக்கும் நீதிபதி முத்தான தீர்ப்பு வழங்கியுள்ளார். திண்டுக்கல் பழனி சாலை முத்தனம்பட்டி அருகே அமைந்துள்ளது சுரபி நர்சிங் கல்லூரி. இந்த கல்லூரியில் வெளியூர் மாணவிகள் பலர் விடுதியில் தங்கி பயின்று வந்தனர். இந்நிலையில் கல்லூரியின் தாளாளரும் அமமுக பிரமுகருமான ஜோதி முருகன் தனது கல்லூரியில் பயின்று வந்த நர்சிங் மாணவிகளை கட்டாயப்படுத்தி இரவு நேரங்களில் வெளியே கூட்டிச் சென்றதாகவும், ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளை தனது வாகனத்தில் அமர வைத்து மிரட்டி பல்வேறு விதமான பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாகவும் புகார் எழுந்தது. சுரபி ஜோதி முருகனின் அத்துமீறிய சீண்டல்களை பொறுத்து கொள்ள முடியாத மாணவிகள் விடுதி காப்பாளராக இருந்த அர்ச்சனாவிடம் முறையிட்டதாக தெரிகிறது. ஆனால் அர்ச்சனா அதை பெரிதுபடுத்தாமல் ஜோதி முருகனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விடுதி காப்பாளரே தங்களை நாசம் செய்ய மோசமான வேலையில் இறங்கியதால் அதிர்ச்சி அடைந்த மாணவிகள் ஜோதி முருகன் மற்றும் அர்ச்சனாவை கைது செய்ய கோரி கடந்த 2021 வகுப்புகளை புறக்கணித்து முத்தனம்பட்டி பிரிவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து அங்கு வந்த போலீசார் ஜோதி முருகன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாணவிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த தாடிக்கொம்பு போலீசார் ஜோதி முருகன் மற்றும் விடுதி காப்பாளர் அர்ச்சனா ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் திண்டுக்கல் சரக டிஐஜி மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் கல்லூரிக்கு சீலும் வைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கல்லூரியின் தாளாளர் சுரபி ஜோதி முருகனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 75,000 ரூபாய் அபராதமும், விடுதி காப்பாளர் அர்ச்சனாவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 25,000 அபராதமும் விதித்து பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களிலும் நடித்துள்ள சுரபி ஜோதி முருகன் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த திரைப்படத்திலும் ஒரு பாடல் காட்சியில் கோரஸ் பாடுவது போல் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வேட்டை நாய்கள், காதல் 16 ஆகிய திரைப்படங்களையும் தயாரித்துள்ளாராம் சுரபி ஜோதி முருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.